எண்ணூரில் பீட்சா வாங்கி சாப்பிட்ட கர்ப்பிணி பெண்ணின் தாய் மற்றும் அவரது 6 வயது மக்கள் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கெட்டுப்போன சிக்கன் பயன்படுத்தி பீட்சா தயார் செய்ததே இதற்கு காரணம் என கூறப்படும் நிலையில் அதன் முழு விவரம் இது. சென்னை எண்ணூர் எர்ணாவூர் மகாலட்சுமி நகரை சேர்ந்தவர் ஜீவிதா சாந்தகுமார். நிறை மாத கர்ப்பிணியான இவர் பிரசவத்திற்காக தனது தாய் வீட்டில் இருந்துள்ளார். வழக்கமான செக்அப் செய்வதற்காக நேற்று ஜீவிதா தனது தாய் மற்றும் மகனுடன் திருவொற்றியூர் எல்லையம்மன் கோவில் தெரு அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அப்போது அதே பகுதியில் இயங்கி வந்த பிரபலமான டாமினோஸ் பீட்சாவில் சிக்கன் பீட்சா 2 மற்றும் வெஜ் பீட்சா 2 ஆர்டர் செய்து வாங்கி சென்றுள்ளனர். வீட்டுக்கு சென்றதும் அதனை சாப்பிட்டுள்ளனர். அப்போது ஒரு சில வாய் பீட்சாவை ஆசையாக சாப்பிட்ட ஜீவிதாவின் 6 வயது மகள் வாந்தி எடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அவரின் அம்மா கற்பகமும் வாந்தி எடுத்துள்ளார். உடனே வாங்கி வந்த பீட்சாவை நுகர்ந்து பார்த்தபோது அதிலிருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனையடுத்து சிக்கன் பீட்சாவை சாப்பிட்ட இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டாமினோஸ் பீட்சா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், 3 ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு சிக்கன் பீட்சா, ஒன்று வந்து சீஸ் கார்ன் பீட்சாவும், இன்னொன்று வந்து வெஜ் பீட்சா, இன்னொரு வெஜ் பீட்சா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் கூட வந்து லாவா கேக்கும் இந்த டேசி சிக்கன் பாக்கெட்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுல என் ஆர்டர் பண்ணி 10-20 நிமிஷத்துல கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. டெலிவரி பண்ணதுமே அம்மாவும் குழந்தையும் அவசரப்பட்டு, நான் ஓபன் பண்ணி பாக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிட்டு குழந்தை அவசரப்பட்டு எடுத்து 2 பீஸ் சாப்பிட்டுட்டு. அதுல நான் அப்புறமா தான் வந்து ஓபன் பண்ணி பாக்குறேன் நானு, அது மேல லைட்டா பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கு, நீங்க ஏன் சாப்பிட்டீங்க, செக் பண்ணாம ஏன் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன் நானு. அப்புறம் நீங்க சாப்பிட்ட பீஸா எடுங்க, எந்த பீஸா சாப்பிட்டீங்க மூணுத்துலன்னு எடுத்து பார்த்தப்ப மேல சீஸ் வந்து கிரே கலர்ல இருந்தது. கிரே கலர் இருந்தது இல்லாம சிக்கன் பீஸா வந்து சிக்கன் பீஸ் எடுத்து பார்க்கும் போதே பிசு பிசுன்னு இருந்தது. மோந்து பார்க்கும் போது இந்த கெட்டு போன வாடை அடிச்சுது. உடனே நான் டெலிவரி பண்ண அந்த பையனுக்கே போன் பண்ணிட்டு, ஹரிஷ் பேர் தெரியல, போன் பண்ணி இந்த மாதிரி பீஸா வந்து பேட் ஸ்மெல் அடிக்குது, டெலிவரி பண்ணி 8-10 நிமிஷம் தானே இருக்கும், அப்ப அது எப்படி பேட் ஸ்மெல் அடிக்கும், சீஸ் எல்லாம் ஏன் கிரே கலர்ல இருக்கு, மேல தீன் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குது ஏன்னு கேட்டேன். இல்ல எங்களுக்கு தெரியாது, நான் வேணா ஒரு அக்கா கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அங்க இருந்து ஸ்டாஃப் கிட்ட போனை கொடுத்தான். போனை கொடுத்தா என்னங்க இது இப்படி டெலிவரி பண்ணிருக்கீங்க, குழந்தை சாப்பிட்டுட்டா, ஏதாவது ஆச்சுன்னா என்னங்க கேட்கும் போதே என் குழந்தை குடுக்குறேன்னு போய் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டா, இருங்கங்க பேசுறேன்னு சொல்லி கட் பண்ணிட்டு திரும்ப போன் பண்ணாங்க. போன் பண்ணி எப்படி இப்படி டெலிவரி பண்ணீங்க, இந்த மாதிரி டெலிவரி ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்கும் போது அவங்க வந்து கரெக்டான ரெஸ்பாண்ட் பண்ணல. ரெஸ்பாண்ட் பண்ணாதனால நான் எடுத்தது என்னன்னு பார்த்தா எல்லாம் பீஸாலையுமே மேல சீஸ் கெட்டு போயிருந்தது, சிக்கன் கெட்டு போயிருந்தது, வெஜ் பீஸாவுமே நல்லா இல்லாம இருந்தது, 3 பீஸாவுமே மோசமா இருந்தனால ரெண்டு பேருமே பாதி வேற சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அம்மாக்கு வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். இப்ப லூஸ் மோஷன் வாந்தி இருந்தது, குழந்தைக்கு ஓவரா இருக்கு வாந்தியும் ஜுரமும் ஜாஸ்தியா இருக்கு. டாக்டர் வந்து பாக்கலாம், குழந்தைக்கு வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மாக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப குழந்தை தேவையில்லாம இருக்கு, அம்மாக்கு முடியாம இருக்கு. இப்ப நான் அடுத்தது சாப்பிடலாம், நான் ஒரு பீஸா ஆர்டர் பண்ணிருந்தேன், அந்த பீஸா சாப்பிடலாம், இந்த சாப்பிட்டுருந்தானா என்னோட நிலைமை என்ன இருக்குன்றது தெரியல. மாசமா இருக்க சூழ்நிலையில, டெலிவரி கிட்ட இருக்க சூழ்நிலையில சாப்பிட்டுருந்தா கண்டிப்பா எனக்கோ இல்லை என் குழந்தைக்கு கண்டிப்பா உயிருக்கு என்ன வேணா சேதம் ஆயிருக்கிறது சான்ஸ் நிறைய இருக்கு. இப்படி ஒரு காசுக்கு தகுந்த மாதிரி ஒரு உணவு கொடுக்காம, ஒரு தரமான உணவு கொடுக்காம இருக்கு டாமினோஸ் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதனையடுத்து அந்த கெட்டுப்போன சிக்கன் பீட்சாவை டாமினோஸ் பீட்சா கடைக்கு கொண்டு சென்று கேட்டபோது அவர்கள் முறையான விளக்கம் அளிக்காத நிலையில் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் இதுகுறித்து ஜீவிதா புகார் அளித்துள்ளார். அதே போன்று உணவு பாதுகாப்பு அதிகாரிக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.